பாருங்க, நம்ம கள்ளக்காடு களை வெட்டிட்டு இருக்கிறோம். வேர்க்கடல காடு இல்லை, கொட்ட பருப்புட்டு எல்லாம் ஏதாவதுனால மழை பெஞ்சுது. சரிங்க, இப்போ அதுக்கப்புறம் மழை வெயிட்டாக இருக்கிற கொத்தை தான் எடுக்க வேணும். இந்த கொத்து இந்த இந்த டைப்பில் கொத்து இப்போ வர்றதில்லை. உங்களுக்கு யாராவது கொத்து செய்யறேன். ஒரு மாதத்து செடி இன்னும் பெருசாக இருக்கணும், ரொம்ப சின்னதாகவே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரு, இப்போது களை வெட்டுறதுக்கு 5000-40000 ஆயிரும். ஆனால் அது மழையை நம்பி இருக்கு. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மானாவரியில் விதைச்ச கள்ளக்காடு, அதாவது வேர்க்கடலை கள்ளக்காடு வந்து எப்படி களை வெட்டுறது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே 1.5 மாதம் இருக்கும் அந்த செடி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதைச்சனைக்கு மழை பெஞ்சதுனால களைக்குள்ளே அடித்து கேட்கல. இது நிறைய புல் முளைச்சிருச்சு. இந்த புல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டால் வந்து பார்த்திங்கன்னா செடியை மூடிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் களைக்குள்ளி அடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் களைக்குள்ளி அடிக்க முடியாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா செடி பெருசாகிடுச்சு, விழுது இறங்குற டைம் பாதிச்சிடும். அதனால் களை வெட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்த காட்டுக்கு பருப்புட்டு 1 மாதத்துக்கு மேலாச்சு. சரி சரிங்க. போனமா ஜூன் 13 என்ன முட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுது. அப்புறம் 7 நாளில் கொட்ட பருப்புட்டு 7 நாள் மழை பெஞ்சுது. சரிங்க, இப்போ அதுக்கப்புறம் மழையே இல்லை. இப்போ இந்த 25 நாளாக மழையே இல்லைங்களா? மழையே சுத்தமாக இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு அவ்வளோ மழைக்கு பக்கமாக பெஞ்சிருக்குது. பெஞ்சாலும் பார்த்தா இந்த 1 மாதம் மழை இல்லாதனால எல்லாம் காய்ச்சே கிடக்கு. காஞ்சம் கிடக்குதுங்க. செடியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சின்ன செடியாக இருக்குது, காய்ச்ச மாதிரியே இருக்குது. பிரயாசத்தை ஈரம் இருக்கிற மாதிரி எல்லாம் தண்ணி குடிச்சு போட்டுதான் இருக்குது. இப்போ இடையில ஒரு மழை பெஞ்சதுன்னு செடி கொஞ்சம் நல்லா காட்டை கட்டியிருக்கு. பார்த்தீங்க பூவெல்லாம் நல்லா வந்துடுது. அதெல்லாம் ஒன்றும் மோசமில்லை. காடுமோ ஓரளவுக்கு பரவலாக தெரியுது. சரி சரிங்க. ஒரு நீ என்னென்னு ஒரு நாளைக்கு களை சொல்லலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கிறேன். களை கொஞ்சம் லேசாக சொட்டி விடலாம். பில்லும் கொஞ்சம் இருக்குது. பில்லு செடி கிடி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் களை சுரண்டி விட்டோம்னா கொஞ்சம் அடக்கு. களைக்கொல்லி கூட அடிக்கலாம், அடித்தா கொஞ்சம் செடி கொஞ்சம் பாதிக்கு. ஆமாம் ஆமாங்க. இடையிடையில் பார்த்தீங்கன்னா கொட்டைச்செடி கூட ஊனி விட்டோம். இடையிடையே இருக்குது. அது மழை இல்லாதனால அது செடி எந்திரிக்கல. அவர் அது செடி செத்து போச்சு. இங்கே இடையிலலாம் இங்கெல்லாம் முளைச்சிருந்தாலும் செத்தே போச்சு. பார்த்தீங்கன்னா 1 மாதத்து செடி இன்னும் பெருசாக இருக்கணும், ரொம்ப சின்னதாகவே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 25 நாளாக மழை இல்லைங்கிறார் விவசாயி. ஆனால் பூவெல்லாம் நல்லா வச்சுருக்குது. இப்போ பெஞ்ச மழை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெஞ்சிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்னி காட்டை கட்டிடும்னு நினைக்கிறோம். ஆனால் செடி வந்து பார்த்திங்கன்னா நின்று வந்துருக்குது, நல்லா வளரல. இப்போ நம்ம விவசாயி அதனால்தான் மழை பெஞ்சு கட்டி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. களை வெட்டி விடலாம். களை வெட்டினா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெடி செடியை சுற்றியும் மண் அணைக்கிற மாதிரி வரும். செடியை சுற்றி மண் அணைச்சா வந்து இப்போ பாருங்கள், நம்ம கள்ளக்காடு களை வெட்டிட்டுருக்குறோம். வேர்க்கடல காடு விதைச்சி 1 மாதம் ஆகுது, பூ வச்சிருச்சு. இப்போ வந்து களை வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஜிப்சம் போட போகிறோம். ஜிப்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து நல்லா இலக்கம் வரும். மண் வந்து இறுகாமல் இருக்க ஜிப்சம் போடுவோம். இறுகாமல் இருந்துச்சுன்னா விழுது வந்து நல்லா இறங்கு, காய் வந்து நல்லா ஊறும். அதுக்காக போடுறது வாங்க இறங்கி செடியை சுற்றி மண் நினச்சா விழுது இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறங்கிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா பிடிக்கும். விழுது இறங்கும்போது மண்ணுக்கு மண் அடைஞ்சிட்டோம்னா அந்த மண்ணில் நல்லா விழுது இறங்கும்போது வந்திங்கன்னா காய் நல்லா பிடிக்கும். ஒரு 5 காய் பிடிக்கிற செடியாக இருந்தால் ஒரு 10 விழுது நல்லா இறங்கிக்கும். களை வெட்டிலனா 5 விழுது இறங்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா காடு செம்மண் காடு இல்லை, கொஞ்சம் மணல் கலந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லாவே முளைச்சிருந்துச்சு. இந்த 1 வயல் மட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு காட்டை கட்டின மாதிரி இருக்குது. இந்த மலைக்கு காட்டை கட்டிடும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பில் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக களை வெட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் களை வெட்டுறதுக்கு தான் வந்து 1 ஏக்கராவுக்கு 7000 ரூபா கேட்குறாங்க. 2 ஏக்கர் அப்படின்னா 14000 போயிடும். ஆல்ரெடி 25000 ரூபா பருப்பு விதைக்கிறதுக்கே சரியாக போச்சு, உழவு ஓட்டி விதைக்கிறதுக்கு. இப்போது களை வெட்டுறதுக்கு 5000-40000 ஆயிரும். ஆனால் அது மழையை நம்பி இருக்கிற காட்டில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி
எவ்வளோ வருதுன்னு தெரியாது. இது கொஞ்சம் சொட்டையாக போன காடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்லு அதிகமாக இருக்குது. இது கண்டிப்பாக களை வெட்டி ஆகணும், பில்லு பிடுங்க முடியாது. அப்புறம் களைக்கொல்லி அடித்தாலும் செடிக்கு பாதிப்படையும். இப்போ பாருங்கள், நம்ம ஜிப்சம் இறச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டிட்டுருக்கிறோம். ஆள் கிடைக்கவே இல்லை, நாங்களே சொந்த ஆளுங்களே ஒரு மூணு ஆள் வெட்டுறோம். பாப்போம், இங்கிட்ட கேட்டு பார்க்கல வாங்க எப்படி வெட்டு இருக்குதான்னு. எப்படிக்கா வெள்ளை வெட்டு வருதா? இறங்க மாட்டேங்குதா? மழை வேஞ்சிலோ? மழை வேஞ்சுமே இறங்க மாட்டேங்குதா? பாரு செடிக்கு, செடிக்கு பிடித்த மண் அனுப்பிங்களா? ஜிப்சம் இறைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம களை செடியில் வந்து புல் இடையில் வந்து புல்லு நிறையா இருக்குது. அதெல்லாம் வெட்டுறக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்து தான் வெட்டணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு இடையில் எங்கெங்கே இடம் இருக்குதோ அந்த சந்தில் பிடிச்சி இழுத்து அந்த களையெல்லாம் வந்து வெட்டி வேற வெட்டி விட்டு அரிச்சு வீசிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு களை செடி மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு புல்லு இருக்காது. ஒன்று வந்து புல்லு அழிஞ்சிருது இப்படி களை வெட்டுறதுனால, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செடி விழுது இறங்குறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. நல்ல மண்ணை வந்து செடி சுற்றி நம்ம கட்டிடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மழை பெஞ்சாலும் நல்லா ஈரம் கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விழுது இறங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விழுது இறங்கிடும். மண் வந்து செடி சுற்றியுமே இருக்கிறதுனால ஏழு எட்டு காய் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 காய் 12 காய் பிடிக்கி. கொத்த காட்டுமா இங்கே பாருங்க. நீங்கள் வெட்டுற கொத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிற கொத்தை தான் எடுக்க வேணும். இந்த கொத்து இந்த மாதிரி இந்த டைப்பில் கொத்து இப்போ வர்றதில்லை. உங்களுக்கு யாராவது கொத்து செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு இந்த மாதிரி கொத்து வெயிட் அதிகமாக இருக்கணும். இந்த கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்கன்னாவே மண்ணை வெட்டுற மாதிரி இருக்க வேணும். இந்த வெயிட்டான கொத்தாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு மானாவாரியில் வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக வெட்டுறோம். வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அரை ஏக்கரை வெட்டிலேருந்து தான் கணக்கு போட்டு வந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 சென்ட் தான் வெட்டியிருப்போம். இது வரைக்கும் காடு வந்து ரொம்ப இறுகி போச்சு. நம்ம பருப்புட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா பருப்புட்டானிக்கே மழை வந்துருந்துச்சு. மழை வந்ததுனால காடு பாறை மாதிரி இறுகிருச்சு. அதனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெட்ட முடியல. இந்த கொத்து இருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு. இன்னொரு கொத்து இருக்கும் வெயிட் இல்லாமல், அந்த கொத்துலலாம் வந்து நாங்கள் வெட்டி பார்த்தோம், கொத்தே இறங்க மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் தான் கொத்தை மாற்றணும். இது வந்து பழைய காலத்து கொத்து, இது வந்து நல்லா குழச்சி வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால அப்படியே மண்ணுக்குள்ளே வந்து கெட்டியாக இருந்தாலும் மண் வந்து இறுகி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வெட்ட முடியுது. வெட்டி மண்ணை அனுசரிச்சு செடிக்கு